எல்லா விழாவிலையும் முதல் மரியாதை நம்ம உண்டு. சரி, நீங்க யார் கொடுப்பீங்க? அஸ் பர் த நார்ம்ஸ் நீங்க வந்து உறுதியா ராஜ்நாத் சிங் அவர்களுக்கு தான். அப்போ ஒரு எதிரியாக இருந்தாலும் மதிப்பிற்குரிய எதிரியாக நாம் இருக்கோம். ஓன்ட் அது இல்லை. உங்களுடைய தலைமையினால எம்ஜிஆருக்கு உள்ள மரியாதை இல்லாம போச்சு. எம்ஜிஆர் என்கிற ஒரு மாபெரும் திரைப்படம், அதுக்கு ஈக்குவலா நீங்க ஜெயலலிதாவை பாட்டிருக்கீங்க. இந்த ரெண்டும் இல்லாதப்போ உங்க கையில அந்த கட்சி கிடைச்சது. நீங்க எவ்வளவு தூரம் அந்த ரெண்டு தலைவரை தூக்கி வச்சு கொண்டாடினீங்களா? சனாதன எதிர்ப்பில், தத்துவார்த்த எதிர்ப்பில், பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாசிச அரசுக்கு எதிரான எதிர்ப்பில் நாங்க உறுதியா இருக்கோம். ஒண்ணுமில்லாத எடப்பாடி பழனிசாமியா எனக்கும் பிஜேபிக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறார். அப்ப தமிழ்நாட்டுல என்ன அரசியல்? பிஜேபியோட சேர்ந்தா அது மண்ணு குதிரையை நம்பி கடல்ல ஆத்துல இறங்குற கதை. அப்படி இருக்கிற ஒரு தலைவனுக்கு ஒரு நூற்றாண்டு விழாவை கொண்டாடும் போது மகிழ்ச்சியா கொண்டாடிட்டு போவீங்களா? அதை உட்கார்ந்து இல்லாத பேசிட்டு தின்ன மாதிரி தெரிஞ்சா நல்லாவா இருக்கு. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. வணக்கம் நேயர்களே, இன்றைய ஓஎஸ் தமிழ் உரையாடலில் நம்மோடு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பு செயலாளர் மற்றும் தி ரைசிங் சேனலினுடைய ஆசிரியர் திரு கான்ஸ்டாண்டைன் ரவீந்திரன் அவர்கள் அவரை அன்போடு வரவேற்கிறார். சார் வணக்கம். வணக்கம். வெற்றிகரமாக ஒரு விழா நடந்து முடிஞ்சிருக்கு, கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியீடு. விழாவாக பார்க்கும்பொழுது ஒரு சிறப்பான விழா, ஆனால் அதை தொடர்ந்தே பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் தாண்டிய பிறகும் கூட அது தொடர்பான விமர்சனங்கள் நின்ன பாடல. இந்த விமர்சனம் ஏற்கனவே வரும் என்று எதிர்பார்த்ததா திமுக? இருக்கும் அரசியல் உலகத்தில் வந்து சார், நீங்க இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அது ஒரு நூற்றாண்டு விழாவினுடைய ஒரு உச்சம். சரி, ஒரு ஒன்றிய அரசு மூலமா ஒரு நாணயம் வெளியிட்டு அது தலைவருடைய புகழ் பரப்பக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்தது. நம்ம கேட்டோம், அவங்க வர்றேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு ஆனா இப்படி ஒரு மாதிரி தரந்தாழ்ந்து போகும்னு நினைக்கிறேன். இதுல போய் நம்ம உறவு வைக்க போறோம் அப்படி இப்படி இந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்கல. இவங்க கூப்பிட்டது தப்பு அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. என்னது அரசியல் அப்படிங்கறத நம்ம எதிர்பார்த்தோம். பட் அதை தாண்டி வேற மாதிரியான விமர்சனங்கள் வரும்போது அது தேவையில்லாதது அப்படின்னு. இது எதிர்பார்த்த ஒன்றுதான், இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து விமர்சிப்பாங்கன்னு எதிர்பார்க்கலன்னு சொல்றீங்க. ஆனா அங்க நடந்த விஷயங்களை குறிப்பிட்டு சொல்லும்போது, குறிப்பாக திரு எடப்பாடி பழனிசாமி அந்த முக்கியமான குற்றச்சாட்டை அவர் பார்வையில் அதை வந்து முன்வைக்கிறார். இந்த விழாவே வந்து மத்திய அரசுடைய விழாலாம் ஒன்றும் இல்லை, ஏற்பாடு செய்தது தமிழ்நாடு அரசு. அதை ராஜ்நாத் சிங் தன்னுடைய பதிவில் வந்து தெளிவுபடுத்துகிறாரு. மத்திய தமிழ்நாடு அரசு அழைத்ததின் பேரில் நான் அங்கே போனால் அந்த நாணயத்தை நான் வெளியிட்டேன்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறால், நீங்கள் ஒருங்கிணைக்கிற ஒரு விழாவில் உங்கள் கூட்டணியினுடைய பிரதானமாக இருக்கக்கூடியவர் ஏன் வரல, ஏன் ராகுல் காந்தியை கூப்பிடலன்னு கேட்குற. ஏன் மல்லிகார்ஜுன கார்கே அழைத்திருக்கலாமா, இல்ல இல்ல சோனியா காந்தியை கூப்பிட்டுருக்கலாம், அவர் சொல்ற இல்ல நியாயமான கேள்வி, நம்ம அதை மறுக்கல. ஏன்னா அவருக்கு வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடத்தி பழக்கம் இல்ல, அதனால அவருடைய கேள்வி எப்படி வருது? அந்த நடத்தி பழகி இருந்தா அவருக்கு தெரியும். இப்ப அவருக்கு தெரியுமோ தெரியாதோ, தளபதியாரனுடைய பிறந்த நாள் விழாவை கொண்டாடும் போது பாஜக காங்கிரஸ் எல்லா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அப்ப இருக்கிறாங்க, அவங்க உட்பட எல்லாரும் வந்திருந்தாங்க. ஆனா அதுக்கு பிறகு அந்த விழா வந்து ஒரு மாதிரி ராசாபாசம் ஆகி போச்சது, ஒரு மாதிரி அந்த விழாவுக்கான ஒரு இது இல்லாத ஒரு சூழல் உருவாச்சு. ஏன்னா அதுல பல விமர்சனங்கள் வந்து அவரை பேச விட்டுருங்க, இவர் பண்ணிருக்கணும் அப்படி இப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கு தெரியும், நம்மளே பேசணும், ராஜ்நாத் சிங் அவர்களை அழைச்சிருக்கிறோம், அவங்க வர்றாங்க. ஒன்றிய அரசினுடைய ஒரு கேபினட் மினிஸ்டர், அவர் ஒரு மூத்த தலைவர். இப்போ நம்ம ராகுல் காந்தி, நீங்கள் சொல்கிறபடி சோனியா காந்தி அம்மையார விட்டுருவோம், ஏன்னா அவங்க வயசில் இப்போதைக்கு அவங்க அதிகமான ஃபங்க்ஷனில் அவங்க இல்லை, ராகுல் காந்தி அவர்களே எடுத்துக்கோங்க. இப்போ ப்ரோட்டோக்கால் படி தான் நீங்கள் அந்த ஃபங்க்ஷனை நடத்த முடியும். அதைத்தான் தலைவர் சொன்னார். என்னென்னா ஒன்றிய அரசு ஒப்புதலுடன் நடத்தப்படக்கூடிய அரசு உள்ளாயிரு. சரி, ரைட். அதனால தான் சிவதாஸ் மீனா வந்து தலைமைச் செயலாளர் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து அவர் தான் நடத்துவார். ரைட். ஸோ இங்கே சில ப்ரோட்டோக்கால் இருக்கு. அப்போ நீங்கள் முற்றிலும் கொள்கை ரீதியாக தத்துவார்த்த ரீதியாக எதிர்க்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான ஒரு ஆட்சியிலிருந்து ஒரு ஒன்றிய அமைச்சர், அவர் கேபினட் மினிஸ்டர் வர்றார். இப்போ நீங்கள் ராகுல் காந்தியையும் கூப்பிட்ருக்கீங்க, யாரை ஃபர்ஸ்டாக ட்ரீட் பண்ண? முதல் மரியாதைனு ஒன்று இருக்குல்ல, எல்லா விழாவிலையும் முதல் மரியாதைன்னு ஒன்று உண்டு. சரி, நீங்கள் யார் கொடுப்பீங்க? அஸ் பர் த நார்ம்ஸ் நீங்கள் வந்து உறுதியாக ராஜ்நாத் சிங் அவர்களுக்கு தான் கொடுத்தா சரியா வருமா? அது
இல்லை அவர் என்ன சொல்ல, சரி நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா கூட கட்சி விழா இல்லை, கட்சி நடத்துகிற ஒரு நூற்றாண்டு விழா இல்லை, அவர் புகழ் பரப்புகிற விழா இல்லை, அரசு நடத்துகிறவராக ஒரு முன்னாள் முதல்வருக்கு, தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்தவருக்கான விழா. சரி, அப்போ நீ மத்திய அரசுலேருந்து ஒரு நபர் வராரு, ஒரு அமைச்சர் நபர் கூட சொல்லலாம், அமைச்சர் மூத்த அமைச்சர் மூத்த அமைச்சர் திரு எடப்பாடியா தான் என்ன சொல்றாரு, இது போன்ற நாங்களும் கூட பண்ணிருக்கிறோம், அப்போ வந்து அந்த நாணயம் எல்லாம் பண்ணும்போது வந்து அங்கிருந்து யாரையும் நான் கூப்பிடலையே இவர் போனார், வீடியோ காட்டுதான் போடுவீங்களா, போடுவீங்களா, இவரு போட்டிருக்கிறது டெல்லிக்கு போய் இவரு மோடியை பார்த்து லெட்டர் கொடுத்துட்டு வெளியே வந்து பேட்டி கொடுக்குறாரு, நூற்றாண்டு விழாவிற்கு கொண்டாட்டத்திற்கு நாங்கள் பிரதமரை அழைத்திருக்கிறோம், பிரதமர் வந்து பின்னால் சொல்லுவதாக சொல்லி இருக்கிறார், சொல்லிட்டு டெல்லியில வச்சே பேட்டி கொடுக்குறாரு, வீடியோ இருக்கு. என் கட்சிக்காரன் இவர் வந்து இப்ப சொல்றாருல நாங்கள் கூப்பிடவில்லைன்னு, இதையும் அதையும் ரெண்டையும் போட்டு, இது இன்று அது அன்று அப்படின்னு சொல்லி தெளிவா எடுத்து போட்டுருக்காங்க, என் கையில இருக்கு, வேணா உங்களுக்கு தரேன், நீங்க ஒவ்வொரு நேயர்களுக்கும் போட்டு காட்டுங்க. இவரு போய் கூப்பிட்டாரு, அவர் வரல, ஏன் வரல, எம்ஜிஆருக்காக வராம இருக்குல்ல, அதைத்தான் தலைவர் சொன்னார், உன் மேல மரியாதை இருந்தா தான் அவர் வந்திருப்பாரு, நீ மரியாதை கொடுக்கக்கூடிய அளவுக்கான ஒரு தலைவனா இல்ல, என்ன செய்ய முடியும். இப்ப எங்க தலைவர் வந்து எதிர்கட்சி தானே, நல்லா தெரியும், இந்த பாராளுமன்ற கூட்டத்தோட நீங்க கவனிச்சிருப்பீங்க, போட்டு வெடுத்து எடுத்தாங்க, தயாநிதி மாறன் ஒரு பக்கம், ராசாண்ணா ஒரு பக்கம், கனிமொழி அக்கா ஒரு பக்கம், தமிழச்சி தங்க பாண்டியன் அண்ணன் அக்கால இருந்து நம்ம டிஎம் செல்வர் வரைக்கும் போட்டு வறுத்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறமும் நம்ம கூப்பிட்டு அவங்க வர்றாங்கல்ல இல்லையா. அப்போ ஒரு எதிரியாக இருந்தாலும் மதிப்பிற்குரிய எதிரியாக நாம் இருக்கோம், உங்க அது இல்லை, நம்ம பழனிசாமி கூப்பிடுறாரு எதுக்கு போயிட்டு கூப்பிட்டாங்க, உங்களுடைய தலைமையினால எம்ஜிஆருக்கு உள்ள மரியாதை இல்லாம போச்சு. நான் இப்பவும் சொல்றேன், எம்ஜிஆர் வந்து 72க்கு பிறகான எம்ஜிஆர்ங்கிறவரு வேற, அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் என்கிறவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கைகளை கொண்டு சேர்த்ததில் அவருக்கு பெரும் பங்குண்டு என்பதை வாரியே சொல்றேன். என்ன வாழ வச்சது திமுக தான், வாரி சொல்றாரு, என்ன வாழ வச்சது திமுக தான், எல்லாரும் எம்ஜிஆர்னு சொல்றாங்க, ஆனா உண்மை எனக்கு தெரியும், ஏன்னா நான் எம்ஜிஆருக்கு பாடல் எழுதிய பொழுதெல்லாம் அவர் வந்து திமுகவில் தான் இருந்தாரு, திமுகவுக்கு வேற வாய்ப்பு இல்ல, இந்த நிகழ்ச்சியை இப்படிதான் நடத்தி ஆகணும் அப்படிங்கிற ஒரு, அப்படி இல்ல, அதாவது நீங்க கவனிச்சு பாருங்க, உள்ளபடி சொல்ல போனா நீங்க வெளியே இருந்து பாத்தீங்கன்னா தலைவர் கலைஞருக்கு நடந்த மாதிரியான ஒரு விழா அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி பேரறிஞர் அண்ணாவுக்கு தலைவர் கலைஞர் நடந்தார், அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா துறைதோறும் தலைவரை வாழ்த்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க, அதாவது காவல்துறையில் முன்னாள் அதிகாரிகளா இருப்பாங்க, மருத்துவத்துறையா இருக்கும், ஒவ்வொரு துறையிலையும் தலைவர் கலைஞர் என்னென்ன செஞ்சார் அப்படின்னு சொல்லி வருஷம் இந்த ஓராண்டு காலம் அரசியலுக்கு அப்பாற்பட்டு நம்ம பத்திரிகையாளர் எல்லா துறையிலையும் இப்படி ஏதாவது நடந்திருக்கு, ஜெயலலிதாவுக்கோ எம்ஜிஆருக்கோ இல்ல இல்ல. அப்போ நம்ம வந்து என்ன நினைக்கிறோம், ஒரு நூற்றாண்டு கொண்டாடுகிற தலைவர் தலைவர் கலைஞர், அவர் வந்து மாநிலத்திற்கு கட்சியில் இருந்து வந்தாலும் ஒரு தேசிய தலைவர், ராஜ்நாத் சிங் தான் சொல்றாரு, ஏன்னா அதோட முக்கியம் அவர் சொன்னார் பாருங்க, 1974 முதல் முதல்ல குடியேற்றுறதுக்கான உரிமையை பெற்று தந்தவர் தலைவர் கலைஞர், ரைட், ஏன் சொல்றாரு, அவர் ஊபியினுடைய முதலமைச்சர் இருந்தவர், அவர் கொடியேற்றிருக்காரு, அப்ப அந்த கொடியேற்றும் போது அவர் மனசுக்குள்ள டே இது கலைஞர் பெற்று தந்ததுடா, அதனாலதான் அவர் அவ்வளவு தூரம் வந்து தலைவரே சொல்றாரு, நான் எதிர்பாராத விதத்தில் அவர் வந்து தலைவர் கலைஞருக்கு அஞ்சலி செலுத்துக்கிறார், புகழஞ்சலி செலுத்துக்கிறார், இவ்வளவு பெரிய விஷயம் அது. அப்ப இத வந்து நம்ம எப்படி பார்க்கணும், ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு தலைவனுக்கு ஒரு இந்திய தேசம் செலுத்துகிற ஒரு மரியாதை, அப்படி பாருங்க, அப்படி பாத்தீங்கன்னா இந்த அறவேக்காட்டுத்தனமான அரசியல் விமர்சனங்கள் வர, நான் அதுதான் சொல்றேன், தலைவர் கலைஞர் வந்து திமுக தலைவரா பாக்காதீங்க, அப்படி திமுக தலைவர்னா அரசு இந்த விழா இருக்க முடியாது, ரைட். இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா குடும்பத்திலும் ஏதோ ஒரு வகையில் தலைவர் கலைஞருடைய திட்டத்தால் பலன் பெற்றவர்கள் இருப்பார், இல்லாம கிடையாது, சைக்கிள் ரிக்ஷா ஒழிக்கிற காலத்துல இருந்து கண்ணாடி வழங்குற திட்டத்தில இருந்து ஆரம்பிச்சு கடைசியா தலைவர் வந்து தொலைக்காட்சி பெட்டி வழங்குற வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள குடும்பங்களில் 90% குடும்பங்களில் ஒன்று கல்வியில், பொருளாதாரத்தில், சமூக ஏதோ ஒரு வகையில தலைவர் கலைஞர் வந்து அந்த வீட்டுக்கு பங்களிப்பு இருக்கும், ஒரு முதலமைச்சரா, ரைட்.
அப்படி இருக்கிற ஒரு தலைவனுக்கு ஒரு நூற்றாண்டு விழாவை கொண்டாடும் போது மகிழ்ச்சியா கொண்டாடிட்டு போவீங்களா? அதை உட்கார்ந்து இல்லாத பேசிட்டு தின்ன மாதிரி தெரிஞ்சா நல்லாவா இருக்கு. இல்ல இப்ப என்ன நோக்கம்ங்கிறீங்க திரு எடப்பாடிக்கு? அதாவது அதை வந்து ஒரு உள்ளபடி சொல்ல போனா உள்ளுக்குள்ள தான் நடத்த முடியலையேங்கிற ஒரு வேதனை. சரி, எம்ஜிஆருக்கு இப்ப ஏன்னா தொண்டர்கள் கேட்பாங்கல்ல, ஏங்க அவரு கலைஞருக்கு பாருங்க தளபதி அப்படி நடத்திட்டாரு, நம்ம எம்ஜிஆருக்கு நூற்றாண்டு விழா நம் அவங்க இருக்கும்போதே வருது அது. பாருங்க ரைட், இப்ப எப்படி வருதுன்னு பாருங்க. எம்ஜிஆர் 1917 2017 யார் ஆட்சியில் இருந்தா? நீங்க தானே இருந்தீங்க. எம்ஜிஆருக்கு எப்படி கொண்டாடி இருக்கணும் நீங்க? ரைட், கொண்டாடினீங்கன்னா நீங்க இப்ப அதிமுக தொண்டை யோசிப்பாங்கல்ல, திமுகவுக்கு வந்து தலைவர் கலைஞருக்கு வந்து அவங்க அவ்வளவு தூரம் பண்றாங்க, அப்ப எடப்பாடி செய்யாம விட்டுட்டாரு. அதை மறைக்கிறதுக்கு இந்த மாதிரி வைத்தறிச்சல் அண்ணா ஆராசா சொன்னார், காந்தாரி மாதிரி வைத்த அடிக்காதையா. அவங்க பண்ணது பேரளவுல பண்ணிட்டாங்க. அந்த உண்மையான ஒரு பாசமும் ஒரு நன்றி விசுவாசமும் இருந்திருந்தா நீங்க எப்படி பண்ணிருக்கணும்? உங்க கையில ஒரு ஆட்சி, அது மட்டும் இல்ல, எம்ஜிஆர் என்கிற ஒரு மாபெரும் திரைப்பிம்பம், அதுக்கு ஈக்குவலா நீங்க ஜெயலலிதா ஒன்று பாட்டிருக்கீங்க. இந்த ரெண்டும் இல்லாதப்போ உங்க கையில அந்த கட்சி கிடைச்சிருக்கு. நீங்க எவ்வளவு தூரம் அந்த ரெண்டு தலைவரை தூக்கி வச்சு கொண்டாடிக்கணும்? கொண்டாடினீங்களா? இதான் தலைவர் தளபதினு எது கேட்டார்? ஏதாவது நீ செஞ்சியப்பா, அப்புறம் எதுக்கு நீங்க பேசுறீங்க? நியாயம் இருக்கா இல்லையா? சிரிப்பது அதுக்கு அடுத்த ஸ்டெப் இருப்போம். அழைத்தது கொண்டாடினது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. நீங்களே சொன்னீங்க, முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும் பேச்சில் சொல்றாரு, இந்த புகழ்ச்சி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு அளவு கடந்த ஒரு புகழ்ச்சியா. ஏன்னா இதற்கு முன்பு, இதற்கு முன்புங்கிற ரொம்ப முன்பெல்லாம் இல்லை, தேர்தலை ஒட்டி கூட வைக்கக்கூடிய விமர்சனங்கள், திமுக மீது வைக்கக்கூடிய விமர்சனங்கள், அதெல்லாம் பெரிய காட்டமாக இருந்தது. பாஜகவில் கூட கிட்டத்தட்ட எல்லா அமைச்சருமே தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க, மோடி உட்பட எல்லாருமே வந்து கடுமையான விமர்சனங்கள். இங்கே இருக்கக்கூடிய தமிழக பாஜக தலைவர் டிஎம்கே ஃபைல்ஸ்ன்னு போட்டு பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அவர் பண்ணியிருந்தார். இவ்வளவு ஒரு விமர்சனத்துக்கு உள்ளான ஒரு கட்சியை, அந்த கட்சியினுடைய தலைவராக இருந்தவரை வந்து நீங்கள் அவர் அவர் மறைவுக்கு பிறகு அவர் விழாவில் புகழ்றதுங்கிற வேற, ஆனால் அவர் அவர் அளவு கடந்து எந்தித்து எழுந்து நின்று அவருக்கு நான் மரியாதை செலுத்தணுங்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பு ஸ்டெப்பை பார்த்தீங்கன்னா, இந்த இந்த புகழ்ச்சியும் மோடி அங்கிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டு பத்திரத்தை அங்கே இதில் வழியாக எக்ஸ்தளத்தில் பதிவு, இதெல்லாம் பார்க்கும்போது தான் ஒரு பார்வையாளர்களுக்கு அல்லது பத்திரிகையாளர்களுக்கு விமர்சகர்கள், நீங்கள் அதிமுக கூட விட்டுருங்க, வெளியிலிருந்து பார்க்குறோன்னு அப்போ ஒரு கொஞ்சம் நெருங்கி வருகிறார்களோ திமுக, இல்லை திமுக பாஜக நெருங்குன்னு கூட நீங்கள் ஏற்றுக்க வேண்டாம், பாஜக திமுக நெருங்கி வருதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும்ல. அது அது அதாவது கண்ணதாசன் ஒரு தத்துவத்துல சொல்றான், இறந்த பின்பே எழுது கத்தி. நான் நல்லவனா கெட்டவனா இப்ப நீ பேசுவ, அது வேற. இறந்த பின்பு சலனமற்று எழுதப்படுகிற தீர்ப்பு இருக்குல்ல, அதுதான் தீர்ப்பு. அப்படி பார்க்கும்போது தலைவர் கலைஞரை வந்து அதான் நான் சொன்னேன், அதாவது எதிராளியும் கூட அவர் மீது அந்த மரியாதை. இந்த மனுஷன் வந்து கொள்கை தத்துவார்த்த ரீதியா என்னங்க, அதாவது ரெண்டு இடம் தான், ஒண்ணு கடவுள் உண்டு, கடவுள் சார்ந்த ஒரு மூட நம்பிக்கை சார்ந்த ஒரு இயக்கம் இல்லைங்க, பகுத்தறிவு சார்ந்த ஒரு இயக்கம். நம்ம தென்கட்சி சாமிநாதன் அவர் தெளிவா சொல்வார், ரைட், அதாவது நம்புங்கள் நடக்கும் என்று சொன்னால் அது ஆன்மீகம், ஆன்மீகம் நடக்கட்டும் நம்புவோம் என்று சொன்னால் அது பகுத்தறிவு, இவ்வளவுதான். ரொம்ப ஷார்ட்டா அவர் ஐயா தங்கச்சி ஐயா சொன்னதுதான், ரைட். இந்த ரெண்டும் தான் எப்பவுமே அரசியல், உலக அரசியலே இந்த ரெண்டுல தான், ரைட். அத நம்ம நமக்காக வாதத்திற்கு இதான் வந்து கருத்து முதல் வாதம், பொருள் முதல் வாதம் அப்படின்னு நம்ம பேசிக்கிறோம், ரைட். அந்த இடத்துல பார்க்கும்போது அவங்க வந்து கருத்து முதல் வாதத்தை பெருசா பேசுவாங்க, நம்ம பொருள் முதல் வாதத்தை பேசுவோம். ஆனால் இந்த இரண்டு இடத்தில் இருந்தாலும் மதிக்கத்தக்க எதிரின்னு ஒண்ணு இருக்குல்ல, நமக்கே மனசுக்குள்ள அப்படி தோணும். அதாவது பல இடங்கள்ல நம்ம பாஜகவை விமர்சிச்சா கூட இன்னைக்கும் அடல் பிகாரி வாஜ்பாய் என்கிற அந்த மாபெரும் தலைவர் மீது ஒரு மரியாதை, பல தலைவர்கள் இருக்காங்க. அந்த அதாவது தன்னுடைய கொள்கைகளை எந்த அளவிற்கு காத்திரமாக பேசுகிறார்களோ அந்த அளவுக்கு எதிரிக்கான மரியாதையையும் கொடுக்கக்கூடிய தலைமை இருக்குல்ல, அதுதான் நான் சொல்றேன். அந்த இடத்துலதான் அவங்க நேத்து வந்து அவரு ராஜ்நாத் சிங் வந்து அதை செஞ்சிருக்கிறார். தலைவர் கலைஞருக்கு அவரு தெரிஞ்ச வரைக்கும் விவரம் தெரியாமலாம் அவர் வரக்கூடிய மனுஷன் இல்ல. ராஜ்நாத் சிங் எனக்கு வந்து பர்சனலா ஒன்னு ரெண்டு நேரம் நான் அவரோட இன்டராக்ட் பண்ணிருக்கேன். அதை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து விஷயம் தெரியாம எதுலையும் பேச மாட்டார், கொஞ்சம் ஆழமான சிந்தனை உள்ளவர். அது போக இன்னைக்கு வந்து இப்போ அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுடைய அரசாங்கத்தில் இருந்த ரெண்டே ரெண்டு அமைச்சர்கள் தான் இருக்காங்க, ஒன்று நிதின் கட்கரி, இன்னொன்று ராஜ்நாத் சிங். இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் பழைய
அந்த நாகரீகமான பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு இருந்த காலகட்டத்தில் இருந்தவர்கள். அதனால அவர் அதை பேசிருக்க அப்படிதான் எடுத்துக்கணுமே ஒழிய இதுல வந்து புதுசா அவங்க வந்து சேர்றாங்க. இப்ப இது பேசுனதுனால நம்ம அவங்களோட ஒத்து போயிட முடியுமா? ஏங்க, ஒண்ணுமில்லாத எடப்பாடி பழனிசாமியே எனக்கும் பிஜேபிக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறாரு. அப்ப தமிழ்நாட்டுல என்ன அரசியல்? சரி, பிஜேபியோட சேர்ந்தா அது மண்ணு குதிரையை நம்பி கடல்ல ஆத்துல இறங்குற கதை அப்படிங்கிறது எடப்பாடிக்கே தெரியுது. அப்புறம் திமுக அப்புறம் வெளியே அந்த மாதிரி ஒரு பார்வை வருது. சார், இது எப்பவுமே அரசியல்ல ஒரு நிகழ்வை வந்து நீங்க சாதாரணமா எடுத்துட்டு போகணும். இல்ல, அது எதோட கனெக்ட் பண்றாங்கன்னா சார், இப்ப இந்த விழாவோட கனெக்ட் பண்ணி பார்த்தா கூட அதுக்கு முந்தின விஷயத்துல இருந்து வராங்க. தேநீர் விருந்து ஆளுநருக்கு தேநீர் விருந்து கொடுக்கும் அதுல பங்கேற்றது, அங்கு இருந்த பாஜக தலைவர் தலைவர்களோடு நட்புறவோடு பேசி, இப்படி அது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படி வருதுங்க. நீங்க இது இந்த விழாவை மட்டும் பார்க்காதீங்க, அடுத்து என்ன இருக்கு பாருங்கன்னு சொல்றாங்க தலைவர். இந்த மாதிரியான அனுமானங்களுக்கெல்லாம் சேர்த்து தான் தம்பி சங்கர் திருமண விழாவில் நான், அதாவது நல்லா பாருங்க, அதுதான் வந்து அவர் திமுக தலைவர் அண்ணாவின் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன். அதை தாண்டி எங்களுக்கு ஒரு பெரிய உத்தரவாதம் தேவை. அண்ணா என்கிற அந்த மாபெரும் தலைவன், உலகம் கொண்டாடக்கூடிய ஒரு தலைவன், அந்த அதாவது தலைவர் கலைஞர் மேல கூட ஒன்று ரெண்டு விமர்சனங்கள் இருக்கலாம், ஆனால் பேரறிஞர் அண்ணா என்கிற அந்த பரிசுத்தமான தலைவன் மீது வந்து அவரு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா, அதை தாண்டி வேற உங்களுக்கு வேற என்ன தர முடியும் இல்லையா? நாங்க எங்களுடைய எதிர்ப்பில், சனாதன எதிர்ப்பில், தத்துவார்த்த எதிர்ப்பில், பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாசிச அரசு எதிரான எதிர்ப்பில் நாங்க உறுதியா இருக்கோம். அதுல எங்களுக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா எதிரியாக இருப்பதனாலேயே நாம வந்து சில அரசு சார்ந்து இருக்கக்கூடிய நாகரிகங்களை விட்டுவிட வேண்டும் என்பதால் இன்னும் டவுட்டை கிளியர் பண்றதுக்கான கேட்கிறேன். இன்னும் சில பத்திரிகையாளருடைய பார்வை என்னவா இருக்குன்னா, தமிழ்நாடு அரசு ஒரு மிகப்பெரிய நிதி நெருக்கடியை சந்திச்சுட்டு இருக்கு. நிதி நெருக்கடி சந்திக்கணும், அது காரணம் இந்த அரசினுடைய செயல்பாடு முழுக்க சொல்ல முடியாது. மத்திய அரசிடமிருந்து கொடுக்க எல்லா மாநிலங்களுமே அந்த பிரச்சனை, ஆல்மோஸ்ட் பாஜக அல்லாத மாநிலங்கள்னு சொல்லுவோம், பாஜக ஆளு மாநிலங்கள் கூட சில மாநிலங்கள் அந்த மாதிரியான நிதி சுமையை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சூழலில் கொஞ்சம் ஆளுகின்ற அரசு இது பெரும்பான்மை பெறாட்டாலும் கூட 5 ஆண்டுகள் இந்த ஆட்சி நீடிக்கும் அப்படிங்கிறது தான் இப்போதை உள்ள நிலவரம். ஸோ பாஜகவோடு மிகப்பெரிய ஒரு பகைமை உணர்வை காட்டிக்கொள்ளாமல், எதிர்ப்புணர்வை காட்டாமல், இந்த மாதிரியான சில இடங்களில் கொஞ்சம் அவங்களோடு ஒரு நட்புறவு பாராட்டி கொள்ளலாம் என்று திமுக விரும்புகிறது அப்படின்னு சொல்லி ஒரே நாளில் நடந்துருமான்னு கேட்குறேன். அதுதான் ஒரு ஒரு தேநீர் விருந்து கலைஞர் அது ஒரே நாள் நடக்காதுங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பா போதுங்கிற ஒரே நாள் நடக்காது. ஒரு நிமிஷம், தேநீர் 15ஆம் தேதி, 16ஆம் தேதி அன்னைக்கு மாவட்ட செயலாளர் கூட்டம், அடுத்த நாள் மாவட்ட செயலாளர் கூட்டம், மாவட்ட செயலாளர் கூட்டம் கண்டன தீர்மானம், 17ஆம் தேதி 18ஆம் தேதி தலைவருடைய இதுல ராஜ்நாத் சிங் கலந்துகிட்டார். இந்த மூணும் ஒருவேளை நீங்க சொல்றபடி இப்படி ஒரு திட்டமிடல் இருந்திருந்தால் பாராளுமன்றத்துல பாராளுமன்ற உறுப்பினர்கள்ட்ட தலைவர் சொல்லியிருப்பாரு, கொஞ்சம் அடைக்கி வசத்து போங்கப்பா, ரொம்ப ஒன்றும் போக வேண்டாம், கருத்துக்களை சொல்லிட்டு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிருக்கலாம். இருந்தா நீங்க பாத்தீங்கல்ல, இன்னைக்கும் அது வந்து அவ்வளவு ஃபயரியா இருக்கு. ஆமா, பேசுனது எல்லாமே அப்போ 14ஆம் தேதி வரைக்கும் அடிச்சு தோசம் பண்றது, 15ஆம் தேதி ஒரு டீ பார்ட்டிக்கு போன உடனே அது மாறுறது, அப்புறம் 16ஆம் தேதி மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல தீர்மானம் நிறைவேற்றி, கண்டன தீர்மானம் நிறைவேற்றி, ஐயோ எங்களுக்கு என்ன பிச்சையா போடுற கேட்டிருந்தரா அண்ணா டிஆர்பால் கேட்டிருந்தரா, அப்ப அந்த மாதிரி கேக்குறது, அப்புறம் 18ஆம் தேதி வந்து இந்த மாதிரி தலைவருக்கு வந்து நம்ம வெளியிடுறோம் அப்படின்னா, இது இதை எப்படி நீங்க வந்து ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சிங்க் பண்றீங்கன்னு கேட்கறேன். இங்க வந்து உங்களுக்கு தெரியலையா, அரசியல் வேற மாதிரி போயிட்டு இருக்கு, அரசு நிர்வாகத்துல ஒரு விழா நடக்குது அப்படிங்கிற அந்த ரெண்டுக்கும் உங்களால டிஃபரன்சியேட் பண்ண முடியலையான்னு கேட்கறேன். இல்ல, நான் ஒருவேளை இப்போ இவங்களுக்கு ஒரு மாதிரி நெருக்கடி ஆயிடுச்சோ, மேல இருக்க பாஜக தமிழக பாஜகவுக்கும் மத்திய பாஜகவுக்கும் அவங்களுக்கு ஒரு தர்ம சங்கடமா இருக்கும். அவரு ஒரு பேட்டி கொடுக்கிறாரு, முருகன் சொல்றாரு, அவரு பெரும்பாலும் அதிமுக தான் அப்படி ரிவர்ட்ஸ் ஆகுது, அதிமுக எதிரான கருத்துக்கள்ல முன் வைக்கிறாரு. அது அவங்களுக்கு உள்ள உள்ளது, அந்த அவர்களுடைய அந்த உறவாடல்களுக்கும் உரையாடல்களுக்கும் நான் பதில் சொல்லுவதில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் கலைஞருக்கான ஒரு களங்கம் இல்லாத ஒரு பெருவிழாவை கொண்டாட வேண்டும் என்று நினைத்தோ நடந்திருக்கிறது ஒன்றிய அளவில். அதாவது நம்ம தலைவரை நம்ம பேசுறத விட ஒரு எதிர்முகாமல் இருக்கிறவங்க பேசுகிற போது, நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், இன்னைக்கு நடக்கிற இந்த அன்றாட அரசியலை விட்டுருங்க, ஒரு 50 ஆண்டு காலம்
கழிச்சு இந்த வரலாறு எடுத்து படிக்கிறாங்கல்ல, நம்ம இப்ப நம்ம அனலைஸ் பண்றோம்ல அந்த டம்பல் என்ன, அந்த மாதிரி அனலைஸ் பண்ணும்போது தலைவர் கலைஞருங்கிற ஒரு மனிதனை அந்த காலகட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி அவ்வளோ தூரம் ஒரு பாசிச கட்சின்னு எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கிற திமுக அதனுடைய தலைவரை அந்த கட்சியினுடைய அன்னைய மூத்த தலைவர் வந்து இவ்வளோ தூரம் பாராட்டிட்டு போறாரு அப்படின்னு சொன்னா இவர் உண்மையிலேயே ஒரு தத்துவவாதி தான், ஒரு சமூக நீதி தலைவர் தான் அப்படிங்கிறத அன்னைக்கு தமிழ் நம்ம படிக்கும்ல, வரலாறு தானே, அதுதான் நம்ம செஞ்சிருக்கோம். ஒரு வரலாற்று பூர்வமான ஒரு பதிவை மாண்புமிகு முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சரும் எங்கள் தலைவருமான கலைஞருக்கு ஒரு புகழாஞ்சலி. வேறு சிலர் பேசுவது மாதிரி இப்ப இருக்கிற கூட்டணியில மாற்றமோ கட்சிகள் இதுலயோ அங்க போறது இங்க போறது சிலர் அந்த மாதிரி எதுவும் எல்லாரும் வந்திருந்தாங்கல்ல, யாராவது வராம இருந்தாங்களா? காங்கிரஸ் வந்துச்சு, கம்யூனிஸ்ட் வந்தாங்க, எங்க கூட்டணியில இருந்த ஒவ்வொரு இரு கட்சியை தவிர மீதி எல்லாரும் வந்திருந்தாங்க. யாரும் உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களா இல்ல திமுக பார்வையில மாற்றம் இருக்கு இல்ல திமுக மாறி போகுது அப்படின்னு சொல்லி? கிடையவே கிடையாது. ஆனால் நான் உறுதியாக சொல்லுகிறேன், இதே கூட்டணி இப்படியே தொடரும், இதே வெற்றி இப்படியே 2026 இதே பாஜக எதிர்ப்பு தொடரும், இதே காத்திரத்தோடு இருக்கும், இதே தடகாத்திரத்தோடு எதிர்ப்பார் தலைவர். அதனால தமிழ்நாட்டு மக்கள் மக்களுக்கு தெரியும் சார், நம்ம என்னத்தை கிளப்பினாலும் நம்ம வந்து இப்படி எல்லாம் பூச்சாண்டி காட்டினாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். சீமான் சொல்றதெல்லாம் கேட்க மாட்டாங்க, பிரேமலதா விஜயகாந்த் சொல்றான் சார், இவங்கெல்லாம் எதுக்காக பேசுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அதாவது எப்பவுமே ஒரு தலைவனுடைய வார்த்தைக்கு எங்க மரியாதை இருக்கும்னா உண்மைய பேசும்போது தான் அந்த மரியாதை. நீங்க உங்க இஷ்டத்துக்கு அரசியல் பேசுனீங்கன்னா அரண்டாள் இப்படிதான் பேசுவாங்க அப்படியா அப்படின்ட்டு போயிடுவாங்க. யாரா இருந்தாலும் எவ்வளவு பெரிய தலைவரா இருந்தாலும் நீங்க உண்மையை பேசுற வரைக்கும் தான் மக்கள் அதையோ அந்த ஆள் சரியோ தப்போ உண்மையை பேசுவாயா அப்படிங்கிறது இருந்தா தான் நீங்க தலைவர். நீங்க பேசுற இந்த தலைவர்கள் எல்லாம் இப்ப நாட்டு மக்கள் ஒரு கணக்கில் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு நான் அப்படி நம்பறேன். நீங்கள் மக்களுக்கான அரசியலை செய்யாத வரைக்கும் மக்கள் உங்களை ஒருபோதும் மனசு வைக்கும். அதனால இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நமது தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு மாபெரும் தலைவனுக்கு நம்ம வந்து செய்ய வேண்டிய ஒரு புகழாஞ்சலியை ஒன்றிய அரசோடு சேர்ந்து இதை செய்திருக்கிறோம். இதன் மீதான அரசியல் விமர்சனங்கள் எதுவும் நியாயமும் இல்லை, அதில் தரமும் இல்லை. மிக்க நன்றி உங்களுக்கும் ஓஹெச் நேயர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.